Hello student, how are you? I hope you all are fine. Now welcome to our class. Today we are going to learn 8th standard English Unit 4 Supplementary Crossing the River written by Manoj Das. So innikki namba class la English la Unit 4 la Supplementary Crossing the River abindra topic pathi discuss panna porom. So in the story yaar ezhudunaanga abindna author vandu Manoj Das. Okay va? So Manoj Das was born on 1934. He is an award-winning Indian author who writes in Odia and English. In 2000, Manoj Das was awarded with the Saraswati Samman. So, ivar pathinga appadina 1934 la vandu parandirukkaru. Ivar vandu or award-winning, famous ana or writer pathinga Odia-layum pathinga English la nareya write pannirukkaru. So, 2000 la vandu Manoj Das ku vandu Saraswati Samman abindra award koduthirukanga. Next, he was awarded Padma Shri in 2001, the fourth highest civilian award in India for the contribution in field of literature and education. Kalvikku ilakkiyathukkum சார்ந்த ஒரு இந்தியாவிலே கொடுக்கக்கூடிய ஃபோர்த் ஹையஸ்ட் அவார்டு அப்படின்னா அது பத்மஸ்ரீ அவார்ட். ஸோ அதை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், கேந்திர சாகித்ய அகாடமி ஹாஸ் பெஸ்டவுடு இட்ஸ் ஹையஸ்ட் அவார்ட் சத்யா சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபெலோஷிப். அதாவது சாகித்ய அகாடமி இருக்காங்க அந்த அகாடமியிலேருந்தே இவருக்கு சாகித்ய அகாடமி அப்படின்ற ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஹிஸ் டீப்பர் குவைட் லெட் ஹிம் டு மிஸ்டிசம் அண்ட் ஹீ ஹாஸ் பீன் அண்ட் இன்மேட் ஆஃப் ஸ்ரீ அரபிந்தோ ஆஷ்ரம் இன் புதுச்சேரி சின்ஸ் 1960. ஸோ நிறைய அவார்ட் வாங்கினாலும் அவரோட லைஃப்பில் ஒரு தேடுதல் இருந்துச்சு, ஒரு புரிதல் இருந்துச்சு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணார், அரபிந்தோ ஆசிரமம் இருக்குல்லையா பாண்டிச்சேரியில், ஸோ அங்கே போயிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு அங்கேருந்தே நிறைய ரைட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சப்ளிமெண்ட்ரி ரீடருக்கு வரலாம். ஸோ கிராசிங் த ரிவர் மனோஜ் தாஸ். த செலிப்ரேட்டட் பண்டிட் ஹேட் மெனி டிசிப்ளின்ஸ் அண்ட் அட்மையர்ஸ். அமாங் தம் வாஸ் த லேண்ட் லார்ட் ஆஃப் த ஏரியா ஹூ லிவ்ட் ஆன் த அதர் சைட் ஆஃப் த ரிவர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்டிட் ஒருத்தவர் இருக்கார், அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா ரிஷி முனிவர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவர் பார்த்தோன்னா நல்ல பழக்க வழக்கங்களையும் ஒழுக்கத்திலையும் சிறந்தவர். அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அது ஆற்றுக்கு அந்த சைடில் இருக்கிறாரு. ஸோ அந்த ஊரில் ஆற்றுக்கு இந்த பக்கம் இருக்க அந்த ஊரில் ஒரு பெரிய ஒரு லேண்ட் லார்டு, அதாவது பெரிய ஒரு பண்ணைக்காரர், அந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவர் வந்து இந்த சைடில் வாழ்ந்து வந்துட்டுருக்கார். So the landlord had commissioned a poor milkmaid Moti to supply a tumbler full of milk to the pandit every day in the morning. The milkmaid discharged her duty faithfully day after day. She crossed the river by the help of a ferry boat and returned home in the same way after delivering the milk at the pandit's household. After the pandit himself received the milk, Moti prostrated himself before himself. So inga prostrated appadina enna na falling flat on the ground as a mark of respect. Adavadhu nalla nedinjan kadaiya valaradhu, adavadhu or periyavangalta aasirvaadam vaangumbodhu viluvalle adu pola. So in the crossing the river and the story enna nu pathinga appadina the landlord thanamo enna panuvaarna அந்த பண்டிட்க்கு வந்து தினமும் ஒரு டம்ளர் பால் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, அவர்கிட்ட அறிவுரை வாங்குறது, இதை ரெகுலராக செஞ்சிட்ருக்காரு. ஸோ இதை வந்து யார்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா மோத்தி அப்படின்ற ஒரு பால்காரிக்கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கா. ஸோ அவள் பால் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த சைட்லேருந்து தினமும் காலையில் விடிய காலையில் கொண்டு வந்து அந்த லேண்ட்லார்டுக்கு கொடுத்துருவா. எதில் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டு, ஒரு சின்ன ஒரு படக்குன்னு வச்சுக்கோங்களேன், எந்த போட்டில் கொண்டு வரலோ அதே போட்டிலே ரிட்டன் போயிடுவாள். ஸோ அவளோட டியூட்டியிலேருந்து அவள் என்றைக்குமே வந்து பின்வாங்கினதே கிடையாது. மழை அடித்தாலும் சரி புயல் அடித்தாலும் சரி கரெக்டாக காலையில் கொண்டு வந்து அந்த பாலை கொடுத்துருவா. சில நேரம் அந்த பண்டிட் கிட்ட டைரக்டாவே வந்து அவரே வந்து என்ன பண்ணுவான், இவர் வரும்போதே வாங்கிட்டு போயிடுவாரு. அப்படி வாங்கும் போது அவர் வந்து அந்த பண்டிட்டை பார்த்துட்டு என்ன பண்ணுவா, நெடுஞ்சான் கிடையா விழுந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவா. ஏன்னா அவர் புனிதத்தன்மையை வாய்ந்தவர் அப்படின்றத அவர் நம்புறா. சோ தென் ஷி டிட் நாட் ஃபெயில் இன் ஹர் டியூட்டி ஈவன் இஃப் ஆன் ஸ்மோக் டேஸ் இட் ரிட்டைன்ட் ஹெவிலி. ஸோ இங்கே ரிட்டைன்டுன்னு வராது, ரெயின்டு ஹெவிலி அப்படின்ட்டு தான் வரும். ஸோ ஏன்னா ஸ்மோக் டேஸ் அப்படின்னா மேகம் சூழ்ந்த மேகமூட்டமான அந்த நாட்களில், ஹெவிலி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கருமேகங்கள் நிறைய சூழ்ந்துருந்துச்சுன்னா மழை பெய்யும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரெய்னி டேஸ் தான் வரும். ஸோ இங்கே ரிட்டைன்டுன்னு இருக்குது. வாட் எ கிரேட் ப்ரிவிலேஜ் இட் இஸ் டு சர்வ் எ கிரேட் பண்டிட் ஷீ வுட் டெல் தோஸ் டாயில் ஹூ வுட் சிம்பத்திஸ் வித் ஹர் ஃபார் ஹர் கண்டினியூஸ் டாயில். ஸோ இவ மழை பெஞ்சாலும் சரி என்ன ஆனாலும் அவளோட டியூட்டிலேருந்து அவள் பின்வாங்கினதே கிடையாது, கரெக்டாக கொண்டு போய் அந்த லேண்ட்லார்டுக்கு கொடுத்துருவா. சில நேரம் அந்த பண்டிட்டே வந்து டைரெக்டாக ரிசீவ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அவள் பார்த்தோம் அப்படின்னா அவர் டைரெக்டாக அது வாங்கும்போது அவர்கிட்டேருந்து வாங்கும்போது ஒரு என்ன சொல்கிறதுன்னா யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் தனக்கு கிடைச்ச மாதிரி அவள் வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ யாராவது அவகிட்ட ஏன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு கேட்டால் கூட தனக்கு கிடைச்ச அதை பாக்கியமாக எல்லாருக்கிட்டையும் சொல்லி பெருமைப்பட்டுக்கிறேன்.
The pundit was an eloquent speaker. Whenever he gave a discourse, hundreds of people gathered to listen to him. The milkmaid too made it a point to stand behind the audience. Not that she understood much, but she was sure that the pundit was speaking about God and truth and similar thought and complex matter. How much knowledge the man must be possesses to hold so many people spellbound for hours. Only one who is very near to God and truth can command such wisdom, she thought. She was happy that she made a humble contribution towards the pundit's physical well-being by regular sampling him with pure milk. So, inge pathinga na difficult word enna na eloquent. So, eloquent appadina na fluent, expressive discussion appadina fluent ah sorpolivaatra kudaya sollatral mikkavar appindrathu. Next, discourse appadina discussion, spoken communication. Idum vandu or sollatral appindra andha meaning la dhaan varum. Next, and eloquent அப்படின்றது என்ன சொல்கிறது, ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லலையா. ஸோ அதுதான் ஃப்ளூயண்ட்டாக பேசக்கூடியது. எங்கே தடையும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு என்ன டாபிக் கொடுத்தாலும் இறைவனை பற்றி சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவர். நெக்ஸ்ட், ஸ்பெல் பவுண்ட் அப்படின்னா ஃபேஷினேட்டிங், கேப்டிவேட்டிங் அப்படின்னா அவரோட ஸ்பீச்சு கேட்டு எல்லோரும் வாயடிச்சு போயிடுவாங்க இல்லையா, மெய் மறந்து போகிறது தான் அது ஸ்பெல் பவுண்ட். ஸோ இந்த பேசேஜ் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு சொல்லாற்றல் மிக்கக்கூடிய ஒரு பண்டிட். ஸோ அவர் என்ன சொன்னாலும் அதில் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம், ஒரு நல்ல ஒரு தாட் இருக்கும். ஸோ எப்போ அவர் சொற்பொழிவாற்றினாலும் என்ன பண்ணுவா, அந்த கூட்டத்தில் ஓரமாக நின்று அவள் பார்ப்பாள். ஸோ அவர் என்ன நினைக்கிற அப்படின்னா, கடவுள்கிட்டேருந்து கடவுளோட நன்மைகளை வாங்கி ஒருத்தர் நம்மக்கிட்ட சொல்கிறாரு. கடவுள்கிட்டேருந்து நல்ல விஷயங்களை நம்மக்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் இவராக தான் இருக்கும். ஏன்னா அவர்கிட்டேருந்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இறைபக்தியும் நம்ம மனசுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்குற மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நம்புகிறார். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அவர்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளை நம்பி தினமும் அவளுக்கு வந்து அவர்கிட்டேருந்து அந்த சொற்பொழிவு கேட்டால் அப்படின்னா அவளுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறார். நேரடியாக கடவுள்கிட்டேருந்து இவர் ஆசீர்வாதம் பெற்று வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுற அப்படின்னா கடவுளோட ஒரு சேவகன் அப்படின்ற மாதிரி இவ ஃபீல் பண்ணுறா அவரை. ஸோ அப்படிப்பட்டவர் வந்து நல்லா இருக்கணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறா, சுத்தமான பாலை அவருக்கு தினமும் சப்ளை பண்ணுறா. நெக்ஸ்ட், ஈவன் இஃப் த லேண்ட்லார்ட் ஃபெயில்ஸ் டு பே மீ ஃபார் த மில்க் அண்ட் மை லேபர் ஐ வில் நாட் ஃபெயில் இன் மை டியூட்டி, ஷி ரிசால்வ்ட். ஒன் டே வயல் ரிசீவிங் த மில்க் த பண்டிட் டோல்டு மோதி, உமன் கேன் யூ பிரிங் த மில்க் அட்லீஸ்ட் அண்ட் ஹவர் பிஃபோர் த சன்ரைஸ் for only a month. I am under a vow for performing a certain ritual for which I need the milk that yearly. So, inga resolved appadina enna meaning appadina firmly determined to do something. Ritual appadina a religious or solemn ceremony. So, resolved appadina oru urudhi eduthukra indha mari seiyanum appdin solittu. Ritual appindrathu oru punitha karyam appadina. ஸோ அவள் என்ன ஃபீல் பண்ணுற அப்படின்னா, அந்த லேண்ட்லார்டு வந்து தனக்கு பேமெண்ட் பண்ணுறத பணம் கொடுக்கறத நிறுத்தினாலும் தான் வந்து அவருக்கு பால் கொடுக்கறத தன்னோட டியூட்டியை அவர் நிறுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். ஒரு நாள் வந்து அந்த பண்டிட் என்ன சொல்கிறார், அந்த உமனை பார்த்து, நான் வந்து ஒரு நல்ல ஒரு காரியம் ஒன்று செய்ய போகிறேன் ஒரு மாதத்துக்காக, நீ அதுக்காக தினமும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீ ஆத்த கடந்து வந்து எனக்கு நீ வந்து ஒரு மாதத்துக்கு பால் தரணும், உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக இதை நான் செய்ய போகிறேன், ஸோ அதனால் எனக்கு வேணும் அப்படின்னு மோட்டிக்கிட்ட கேட்குறாரு. ஐ வில் டூ ஆஸ் யூ சே ஓ மாஸ்டர், The milkmaid assured him enthusiastically, but the next day, by the time she reached the pandit house, it was already daybreak. Pardon me, master, for my lapse, but what could I do? said the milkmaid. Apologistically, I was present on the bank of the river long before sunrise, but the boatman did not turn up that early, even though I had informed him of the need for me to cross the river while it was still dark. He said since the river is in spate, it would not be possible for him to pay the boat in darkness. So, enthusiastically அப்படின்னா என்னென்னா interest, eager enjoyment, அதாவது ஆர்வம். நெக்ஸ்ட், apologetically அப்படின்னா என்னென்னா ஷோ ரெக்ரீட்ஃபுல் அக்னாலஜ்மெண்ட், அதாவது மன்னிப்பு கேட்குறது. நெக்ஸ்ட், ஸ்பேட் அப்படின்றது ரஷ், ரன், ஃப்ளோட், அதாவது ஆற்று வெள்ளம் ஓடிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி மீனிங்.
ஸோ அந்த மில்க்மேட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பண்டிட் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு இருக்கேன். ஆனால் அடுத்த நாள் வந்து அவர் சொன்ன மாதிரி அது பொழுது விடியறதுக்கு முன்னாடி அவளால் ரீச் ஆக முடியல. ஸோ அதுக்காக அந்த பண்டிட்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறேன். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, நான் வந்து பொழுது விடியறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். அதாவது 4 to 6 அவர் வந்து 4 மணிக்குள்ளே வந்து பால், ஒரு டம்ளர் பால் எடுத்துகிட்டு வந்து தர சொல்லி கேட்குறாரு. பட் ஆனால் அவள் வந்து அந்த டைமுக்கு வந்தாலும் அந்த போட்மேன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு வந்து கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், ஆனால் வந்து அவர் வரவே இல்லை. ஏன்னா ஆற்றுல வெள்ளம் போயிட்டுருக்கு, இன்னொன்று விடிய காலையில் எங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால தான் வந்து என்னால் கரெக்டான டயத்துக்கு வர முடியல அப்படின்னு சொல்லி அந்த பண்டிட் கிட்ட அந்த மோட்டி சொல்கிறார். யூ குட் நாட் கிராஸ் த ரிவர் வித்தவுட் த போட்மேன் யா, ஐ ஒண்டர் ஹவு தென் த மிஸ்டிக்ஸ் சே தட் ஒன் குட் கிராஸ் ஈவன் த ஓஷன் ஆஃப் லைஃப் பை அட்டரிங் த நேம் ஆஃப் விஷ்ணு, கமெண்டட் த பண்டிட் ஜோக்லர்லி. Sure that the poor woman could hardly understand the importance of his wise observation. Well, sir, nobody had told me that, said Moti in a murmur. So, ஒன்னால வந்து போட்மேன் இல்லாமல் அந்த ஆற்ற கடந்து வர முடியாதா, பகவான் விஷ்ணு விஷ்ணுவோட நாமத்தை உச்சரித்தவங்க எல்லாராலையும் அந்த ஆற்ற வந்து தனியாலாக கடந்து வர முடியும், இது உனக்கு தெரியாதா அப்படின்னு அந்த மோத்திக்கிட்ட இவர் சொல்கிறார். பகவான் விஷ்ணுவோட நாமத்தை உச்சரித்தா கண்டிப்பாக வந்து எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு. பட் ஆனால் அந்த மோத்தி வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு, யாருமே இதை வந்து எனக்கு சொன்னது கிடையாது, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி முணுமுணுக்கிறார். தட் இஸ் சீக்ரெட், said the pandit once again jocularly. Who but a pious and great sage like you could ever know such secrets? Thank you, sir, passing it on to me, said Moti. The pandit could not check himself from bursting into a loud guffaw at the woman's naivety. So inge pathinga appadina பயஸ் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல், டிவோட்லி ரிலீஜியஸ் டெடிக்கேட்டட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு சமயம் சார்ந்த ஒரு சடங்கு. நெக்ஸ்ட்டு குஃபா அப்படின்னா என்னென்னா, ஒரு மாதிரி குபீர்னு சிரிக்கிறோம் இல்லையா, ஸோ அது. நெக்ஸ்ட்டு நெய்விட்டி அப்படின்னா கள்ளங்கபடம் இல்லாமல் ஒரு வெகுளித்தனமான ஒரு உமனை அந்த மூர்த்தி இருக்கு. ஸோ அந்த பண்டிட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது சீக்ரெட், ஸோ அதனால தான் வந்து யாருக்கும் தெரியறது கிடையாது இந்த விஷயம். ஸோ கடவுள் வந்து பேரை உச்சரித்தா நம்மளால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு நக்கலாக ஒரு கிண்டலாக சொல்கிறாரு. பட் ஆனால் அந்த மோத்தி வந்து என்னன்னா ஒரு பெரிய விஷயமா எடுத்துகிட்டு, ஓ சீக்ரெட் இது நமக்கு மட்டும் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அந்த பண்டிட் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம வந்து அதை கிண்டலாக பேசிகிட்ருக்கோம், இவ வந்து அது கூட தெரியாமல் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு சிரிப்பு வருது இவளோட வெகுளித்தனத்தை பார்த்து. டேஸ் பாஸ்ட், The period of the pandit's vow came to an end. He told the milkmaid Moti, I must say that you have served me very well. I appreciate the pain you took in getting up in the small hours and milking the cow and delivering the milk to me at dawn. I bless you. Moti bowed to him. So, sir, from tomorrow I report as before, soon after the sunrise. இஸ் தட் ஆல் ரைட்? ஸோ இங்கே டவுன் அப்படின்னா என்னென்னா, டே பிரேக், இயர்லி மார்னிங், அதாவது ரெகுலராக இருக்கிறது, ஓகேவா, ரொம்ப இயர்லியான மார்னிங், அதாவது 3 மணி 4 மணி அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த அதிகாலை பொழுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த முனிவரோட அந்த தவம், அவர் எதுக்காக வந்து விடிய காலையில் வந்து பூஜை பண்ணாரோ அது வந்து கிட்டத்தட்ட முடிகிற நிலைமைக்கு வந்துச்சு. ஸோ அந்த மோதியை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, நீ காலையில் இவ்வளோ சீக்கிரமாக கஷ்டப்பட்டு பால் கறந்து அதை ஆற்ற கடந்து நீ வந்து அதிகாலைக்கு முன்னாடியே நீ வந்து கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குற, எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும், என்னோட தவத்துக்கு வந்து நீனும் ஒரு விதத்தில் உதவி செஞ்சுருக்க, ஸோ ஐ பிளஸ் யூ, நீ நல்லாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதுக்கு மோத்தி என்ன பண்ணுறா, தலை குனிஞ்சி வந்து அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறா. ஸோ என்ன சொல்கிறா, அப்போ நாளையிலேருந்து நான் வந்து விடிய காலையில் வர வேணாம், எப்பொழுதும் போல் பொழுது விடிஞ்சு வரலாம்ல அப்படின்னு கேட்குறேன். Fine, said the pandit, and then he remembered the boatman Moti. He said, tell the boatman how pleased I am with him. But sir, I never bothered him, knowing well that he could not come that early, said Moti. Who then paled the boat for you? Boat? Why sir, I did not need any boat. How then did you cross the river?
ஸோ அந்த பண்டிட் என்ன சொல்கிறாரு, மோத்தி அந்த போட்மேனுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மோத்தி என்ன சொல்கிறா, அவருக்கு எதுக்கு சொல்லணும், அவர் வந்து என்னை கூட்டிகிட்டு வரலையே ஏர்ல ஏறா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஸோ அதுக்கு அந்த பண்டிட் என்ன சொல்கிறாரு, ஸோ அப்போ உன்னை போட்டில் யார் கூட்டிகிட்டு வந்தது அப்படின்னு பண்டிட் கேட்குறாரு. ஸோ போட்டா, நான் அப்படி வரல, எனக்கு போட் தேவைப்படலை அப்படின்னு சொல்கிறா. குட் காட் மட்டர் மோத்தி, யூ ஹூ கேன் ரிமெம்பர்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேஜஸ் ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ் Forgot the secret you paused on to me the other day. What do you mean? Asked the Pandit, intrigued. I just uttered the name of Vishnu and walked across the river. The water remains ankle deep for me. So, intrigued அப்படினா என்ன மீனிங்னா, அரோஸ் த க்யூரியாசிட்டி ஆஃப் ஃபேஷனேட் அட்ராக்ட், அதாவது என்னென்னா சதி, ஏதோ சதி செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அந்த மோத்தி என்ன சொல்கிறேன், கடவுளே நீங்கள் மறந்துட்டீங்களா, நீங்கள் 100 books 1000 books இருக்கிற பேஜில் நிறைய புனிதத்துவம்லாம் சொல்கிற நீங்கள், புனித தத்துவங்களை சொல்லக்கூடிய நீங்கள் இதை மறந்துட்டீங்களே, அன்றைக்கி தானே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ நீ என்ன சொல்கிற அப்படின்னு அந்த பண்டிட் கேட்குறாரு, ஏதோ சதி செஞ்சுருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டே. ஸோ அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, விஷ்ணுவோட நாமத்தை நம்ம உச்சரித்தோம் அப்படின்னா எந்த ஒரு தீங்குலேருந்து நம்ம காப்பாற்றப்படுவோம், நம்மளால் எல்லாமே செய்ய முடியும், நீங்கள் தானே சொன்னீங்க. நான் அதே போல் தான் நான் என்ன பண்ணேன், ஆற்ற கடந்து வரும்போது விஷ்ணுவோட நாமத்தை நான் உச்சரித்தேன், நான் உச்சரித்த உடனே என்னோட கால் அந்த ஆங்கிள், அதாவது கொலுசு போடவுலையே கீழ் மூட்டை, அந்த அளவுக்கு தான் வந்து ஆழம் இருந்துச்சு தண்ணியில், நான் அதிலே நடந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஆங்கிள் டீப் பட் இசன்ட் த ரிவர் இஸ் பேட், இசன்ட் இட் ஃபேக்ட் தட் ஈவன் இன் த ஹாட்டஸ்ட் சம்மர் தேர் இஸ் எனஃப் வாட்டர் இன் த ரிவர் ஃபார் போட்ஸ் டு ப்ளே, ஆஸ்க்ட் த பண்டிட். But I apply the secret. Mothi was surprised that the Pandit had totally forgotten his own secret formula. ஸோ அந்த பண்டிட்க்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இவ சொல்கிறது உண்மையா பொய்யா, என்னது சம்மரில் கூட இங்கே வந்து போட்டு அந்த படகை ஓட்டுற அளவுக்கு தண்ணி இருக்கும், அந்த ஆற்றுல நம்மளால் அவ்வளோ சீக்கிரமாக நடந்து போக முடியாது, ஆனால் இவ வந்து எப்படி போட்டு இல்லாமல் வந்தா, நம்ம என்ன சொன்னோம், நம்ம வந்து விஷ்ணுவோட நாமத்தை சொன்னால் எல்லாமே நமக்கு நடக்கும்னு நம்ம கிண்டலுக்கு தானே சொன்னோம், எப்படி வந்து அது நடந்துச்சு. ஸோ மோத்தி எப்படி சர்ப்ரைஸாக அப்படி சொல்கிறா அப்படின்னு யோசிக்கிறாரு. I see. So, now you remembered, said Moti, feeling happy. From tomorrow, I will take resource to the boat. Let me apply the secret for the last time, whole returning today. Moti stepped out on the road. It was foggy town. No doubt, the woman was killing him, concluded the pandit and followed her டிப்டோ. ஸோ டிப்டோ அப்படின்னா காலோட விரல் நுனி, அதாவது கால் பாதத்தை வச்சு நடந்து போகாமல் காலில் இருக்கிற அந்த விரல் நுனிகளை வச்சு நடந்து போகிறது. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா இந்த ஃபார்முலா இது தான், நீங்கள் சொன்ன ஃபார்முலா தான் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர்கிட்ட, அந்த பண்டிட் கிட்ட சொல்லும்போது இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது. ஸோ இவ வந்து ஏதோ பொய் சொல்கிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடைசியாக என்ன சொல்கிறா, நாளையிலேருந்து நான் பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் பால் கொண்டு வரலாம், ஸோ நீங்கள் சொன்ன அந்த ஃபார்முலாவை இப்போ நான் கடைசியாக ஒரு தடவை நான் வந்து ரிட்டர்ன் போகும்போது அப்ளை பண்ணி போக போகிறேன் அப்படின்னு சொல்லி பண்டிட் கிட்ட சொல்கிறா. ஸோ முனிவரும் சரின்னு சொல்லிடுறாரு. அவள் போயிட்டுருக்கும்போது அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவளுக்கு தெரியாமே பின்தொடர்றாரு, அதாவது கால் விரல் நுனி மூலயமா பின்தொடர்றாரு, எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அவள் வந்து கண்டிப்பாக போய் தான் சொல்கிறா, அவள் நம்மளை ஏமாத்துறா, எப்படி இதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அந்த முனிவர், அந்த மோட்டியை ஃபாலோ பண்ணி பின்தொடர்றாரு. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து இது முடிவு தெரிஞ்சிடும், அவள் நம்மளை கிண்டல் பண்ணிகிட்ருக்காளா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. Upon reaching the river bank, Moti put her empty pot down and with folded hands paid obeisance to the river. Then picking up the pot, she stepped into the water. Struck dumb, the Pandit saw her crossing the river walking with ease. The Pandit almost frightened. So, கரெக்டாக அந்த வந்து அந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிட்டாங்க ரெண்டு பேரும். மோத்தி என்ன பண்ணுறா, அவளோட பாட்டு அந்த பானையை தூக்கி கரையில் வந்து வச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டு முதல்ல வணங்குறேன், அதை கடவுள்கிட்ட வேண்டுறேன், வணங்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப பானையை எடுத்து கையெடுத்து கும்பிட்டதுக்கப்புறம் அதில் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த ரிவரில். ஸோ இதை இந்த பண்டிட் வந்து தூரமாக பார்க்கும்போது எப்படி அவளால் நடக்க முடியுது ரிவரில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு, இது எப்படி வந்து நடக்குது, இது எதனால் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பதட்டம் உருவாகிடுது. While demonstrating the miracle of faith, the story also draws a contrast between scholarship and innocence, between the knowledge which scholarship secures but which remains a mere
theory and the knowledge that works through one's complete faith and surrender to the Lord. So in the story வந்து அவருக்கு என்ன சொல்லுது அப்படினு பார்த்தினா, கடவுள் கிட்ட அவ வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை, அவர் என்னதான் கிண்டல் பண்ணாலும் அவ நம்பிக்கையோடு அதை என்ன பண்ணுறா, அந்த ஆற்றுல நடந்து போகும்போது அவளோட நம்பிக்கை தான் வந்து அவளை கடைசி வரைக்கும் ஜெயிக்க வச்சுருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, கண்டிப்பாக கடவுள் இருக்கிறாரு, ஸோ கடவுள் வந்து நம்மளோட நம்பிக்கை மூலயமாக தான் இருக்கிறாரு அப்படின்றத நம்புகிறாரு. நம்ம செய்கிற தொழில் வந்து உண்மையாக இருக்கணும், மற்றவங்களுக்கு நம்மளால் எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது, நம்ம மற்றவங்களுக்கு செய்கிற செயலில் உண்மையோட இருக்கணும் அப்படின்றது தான் நமக்கு கடவுள் சொல்லி கொடுத்தது. ஸோ இதை வந்து அவள் அந்த முனிவர் வந்து அவளுக்கு சொன்னதுனால கண்டிப்பாக அவள் என்ன பண்ணுறா, உண்மையோட நம்பிக்கையோட போராடுறா. ஸோ இந்த கிராசிங் த ரிவர் மனோஜ் தாஸ் இந்த ஸ்டோரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும், யாருக்கும் உண்மையாக இருக்கணும், நம்ம செய்கிற தொழிலில் வந்து நேர்மை இருக்கணும் அப்படின்றத இந்த கான்செப்டை. ஸோ இதில் கேரக்டர்னு பார்த்திங்கன்னா இந்த பண்டிட்டு, லேண்ட்லார்டு, மில்க் மெய்ட்டு, இந்த போட்மேன். ஸோ இது மேக்ஸிமம் வந்து அந்த பண்டிட்க்கும் மில்க் மெய்டுக்கும் உள்ள கான்வர்சேஷன் தான் இங்கே இருக்கிறோம். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம செய்யக்கூடிய செயலில் தைரியமும் உண்மையும் நேர்மையும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எல்லா விஷயங்களையும் சாதிக்க முடியும் அப்படின்றது தான் இதோட மாரல். ஓகே ஸ்டூடெண்ட், ஐ ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க் யூ ஆல் அண்ட் பி சேஃப். சி யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.